त्रयंबकं यजामि। வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்புக்காக கௌரி விஸ்வநாதன். முதன்மை நிகழ்வுகள். தியாகராஜ கோவிலில் ஆழி தேரோட்ட கொடியேற்றம், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி பிரார்த்தனை. ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் திருக்கல்யாண விழா, ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திர ஆழி தேரோட்ட பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் மண்ணிற்குரிய தலமாகவும் திருவாரூரில் பிறந்தாளே முக்தி என போற்றப்படும் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கொடியேற்றத்தை முன்னிட்டு விநாயகர், சுப்பிரமணியர், சந்திரசேகரர், சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகளுடன் கொடி வீதி உலா வந்தது. இதையொட்டி வன்மீகநாதர் சன்னதியில் உள்ள 48 அடி உயர பெரிய கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் இசைக்க, வேத மந்திரங்கள் முடங்க ரிஷப கொடியை சிவாச்சாரியர்கள் ஏற்றினர். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆழி தேரோட்ட விழா வரும் April 1 நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஐயப்பன் தாங்கலில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 2000 மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பூந்தமல்லி அடுத்த ஐயப்பன் தாங்கல் பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ள 200 பழமை வாய்ந்தது ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவில். இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையொட்டி புனித நீருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. கோபுர விமான கலசத்தில் ஊற்றப்பட்டது. மேலும் கோபுரத்தின் மேல் இருந்து பக்தர்கள் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் போரூர், ஐயப்பன் தாங்கல், பூந்தமல்லி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். சிவகங்கை நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் திருக்கல்யாண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சிவகங்கை மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் 2nd வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு உற்சவர் இரு தேவியர்களுடன் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் மணக்கோலத்தில் மேடையில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் வேத மந்திரங்கள் முடங்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தாயாரை தரிசனம் செய்தனர். பெண்களுக்கு மஞ்சள், கயிறு மற்றும் குங்குமம் பிரசாதமாக கொடுக்கப்பட்டன. Thank you.
காஞ்சிபுரம் மாவட்டம் வெண்பாக்கம் பகுதியில் உள்ள குடுமீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு அடுத்துள்ள வெண்பாக்கம் பகுதியில் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கு மகா கணபதி, வில்வமரத்து விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், துர்கை, நவகிரகங்கள், காலபைரவர் உள்ளிட்ட உபக்கோயில்கள் உள்ளன. இந்த கோவிலில் காலபைரவருக்கு கோபுரம், குறிஞ்சி கோபுரம் கட்டுதல் உள்ளிட்ட திருப்பணிகள் முடிந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி ஹோமம், குபேர ஹோமம், காயத்ரி ஹோமம், காவிரி தீர்த்தம், முளைப்பாறை ஊர்வலம், கும்ப அலங்காரம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையொட்டி 4 வேள்வி நடத்தப்பட்டு பரிவார தேவதைகளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஈரோடு மாவட்டம் தென்முகம் வெள்ளோட்டில் அமைந்துள்ள ராசா சுவாமி நல்ல மங்கையம்மன் கோவிலில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தென்முகம் வெள்ளோட்டில் அமைந்துள்ள ராசா சுவாமி நல்ல மங்கையம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதையொட்டி காவிரி ஆற்றுக்கு சென்று புனித நீர் எடுத்து வந்து கோவிலில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவர் மற்றும் பரிகார தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. பின்னர் பூஜையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசங்களுக்கு மகா தீபாரதனை மேற்கொள்ளப்பட்டு குருக்கள் கோவிலை வலம் வந்து ராசா சுவாமி நல்ல மங்கையம்மன் சுவாமிகளுக்கு திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரின் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் கோயம்புத்தூர் சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் முன்னின்று நடத்தினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ராஜா கோயிலுடைய திருக்கூட நன்னீராட்டு விழா சீரோடும் சிறப்போடும் இன்று நடைபெற்றிருக்கின்றது. ஒரு கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டால் 12 ஆண்டுகள் இடையறாது 3 காலம் திருக்கோயிலுக்கு சென்று வணங்கிய பேறு கிடைக்கும் என்று நம்முடைய ஆகமங்களிலே, நம்முடைய திருமுறைகளிலே சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய நல்ல நாளிலே இந்த நீராட்டு விழாவிலே கண்ணினாலே காணுகின்ற பேறு கிடைத்திருக்கின்றது. அண்ணாமலையார் கோவில் தங்கத்தேர் வெள்ளோட்டம், பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோவிலில் மாசி தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆதிநாதர் கோவில் நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலமாகும். இத்திருக்கோவிலில் மாசி தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய மூவருடன் தெப்பத்திற்கு எழுந்தருளினார். இதையொட்டி பெருமாள் தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தெப்பம் 3 முறை வலம் வந்தது. பின்னர் பெருமாள் மூலஸ்தானத்திற்குள் எழுந்தருளி அருள் பாலித்தார். ஜீயர் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாடல்கள் பாடியபடி முன் செல்ல ஆழ்வார் மோகினி அலங்காரத்தில் வீதி உலா சென்றார்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட தங்க தேர் வெள்ளோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தங்கத்தேர் பழுதாகிவிட்டதால் கோவிலின் 3 பிரகாரத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பக்தர்களுடைய சொந்த நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் செலவில் தேர் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்று அண்ணாமலையார் கோவில் 3 பிரகாரத்தில் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இந்த தேர் பவனியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். தங்க தேரில் எழுந்தருளி வலம் வந்த அண்ணாமலையாரை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். கரூரை அடுத்துள்ள தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவிலின் மாசிமக திருத்தேர் விழா மற்றும் தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தெப்பத்தினை சூழ்ந்த பக்தர்கள் அருள் பெற்றனர். தென் திருப்பதி என்றழைக்கப்படும் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவிலின் மாசிமக தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பட்டாச்சாரியர் தீபாரதனை காட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரையாகிய வெங்கடரமண சுவாமி 5 முறை பவனி வந்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பத்தை சூழ்ந்து பெருமாளை தரிசித்து அருள் பெற்றனர். ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு சிறப்பு ஆராதனை, மாணவ மாணவியர் பங்கேற்று வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஈரோடு கோட்டை தில்லை நகரில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் அறிவின் கடவுளான ஹயக்ரீவருக்கு 10வது ஆண்டாக சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் ஹயக்ரீவருக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பழவகைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஹயக்ரீவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள பொது தேர்வில் வெற்றி பெறும் வகையில் குழந்தைகளுக்கு கல்வித்திறன், ஞாபக சக்தி திறன் என்ற நம்பிக்கையில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கரூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் மகா சங்கடஹர சகுர்த்தியை முன்னிட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். கரூரின் மையப்பகுதியில் கருவூர் மாரியம்மன் கோவிலின் அருகே வீற்றிருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றது. மாசி மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் விஸ்வகர்மா சித்தி விநாயகருக்கு பால், பன்னீர், திருநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் மகா தீபாரதனைகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் கரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பிற மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்.
இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச் செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.